அதில் முதல்ல கடவுள் மறுப்பு வாஸ்தவங்கள் சொல்லி தான் தொடங்க சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லியிருக்கேன், சில கூட்டங்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் தெரியும், கடவுள் இல்லை கடவுள் அந்த சொல்லிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருவோம். உட்காந்தோடனே எனக்கு சீனியராக சில பெரியவங்க தலையில் கொட்டி சொல்லுவாங்க, உன்னால ஏன்டா கருப்புச்சலை போட சொன்னா வாசகத்தை முழுமையாக சொல்கிறாம்பாங்க. நான் விட்டுட்டு போனேன், நான் மட்டும் இல்லை என்னோட தலைமுறையில் இருந்தால் பல தோழர்கள் வந்து விடுபட்டுட்டு போன சொல்லாமல் விட்டு போன வாசகம் ஒன்றே ஒன்று தான், அதுதான் இன்றைக்கி அரசியல், வேற ஒன்றும் இல்லை. ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் இவைகளை கற்பித்தவன் முட்டாள், நம்புகிறவன் மடையன், இவர்களால் பலன் அடைகிறவன் மகா மகா அயோக்கியன். அவ்வளோதான் பெரியார் சொன்ன வார்த்தை, கடவுள் சொன்ன கடவுள் முறுப்பு வாசகம் அது. இந்த உங்கள் ஆன்மீக அரசியலோட அடிப்படையே அங்கே பெரியார் அந்த காலத்திலே தகர்த்துட்டு போயிட்டார். ஆன்மா ஆத்மாங்கிறத வச்சு தான் உங்களோட ஆன்மீக அரசியலே இருக்குது. அந்த ஆத்மா மோசடி, ஆத்மாங்கிறது எந்த அளவுக்கு மோசடி அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக 31வது வருஷத்திலே அவர் குடியரசில் ஒரு தொடர் கட்டுரையாகவே பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. அது புத்தகமாக வந்திருக்கு, ஆத்மா மோச ஆத்மா மோச புத்தகமாக வந்திருக்கு. அந்த சமுதாய தளத்தில் பெரியார் அடித்து தூக்கி போட்ட அந்த பந்து இப்போ தேர்தல் அரசியல் அப்படிங்கிற களத்தில் 2021 இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்திருக்கு. அதை அடித்து தூக்கி எறிய வேண்டிய வேலையில் இந்த கூட்டு இயக்கமும் நீங்களும் ஒன்றா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடித்து தூக்கி எறிய வேண்டிய நேரத்தில் இடத்துல இருக்கிறோம். இந்த ஆத்மா அப்படிங்கிறத பற்றி பெரியார் சொன்ன விளக்கங்கள் இல்லை மதவாதிகள் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. குறிப்பாக முக்கிய ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா எல்லாம் அவன் செயல், அவ்வளோதான் அவன் சொல்கிற ஆன்மீகம், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம் ஆன்மா மீண்டும் மீண்டும் எழுந்து உலகத்தில் இருக்க இன்ப துன்பங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டு உலகே மாயம் வாழ்வே மாயம்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அவன் செயல் அப்படின்னு கடவுளோட காலில் விழுகிறது தான் ஆன்மீக அரசியல். இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த சூழலும் இடம் இல்லை. இங்கே வேணால் வேற எந்த மனிதர்கள் காலில் வேணால் விழுந்து ஆட்சியை பிடிப்பாக தயாராக இருப்பாங்களே ஒழிய கடவுள் காலில் விழுந்து எல்லாம் அவன் செயல்னு சொல்லி காலில் விழுந்து ஒரு உருவமோ உயிரோ இல்லாத ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை காலில் விழுந்து அதுதான் எல்லாத்தையும் செய்யுது அப்படிங்கிற ஒரு தத்துவம், அந்த ஒரு ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இல்லை, என்னைக்கும் இல்லை, ஆனால் இனிமேலும் வரப்போகிறதில்லை. ஆனால் இவங்க சொல்கிற ஆன்மீக அரசியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவங்க சொல்கிற ஆன்மீக அரசியல் இங்கே இனிமேல் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம், அது ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்தியா முழுக்க இருக்கிறது உங்கள் ஆன்மீக அரசியல் தான், அதுதான் இருக்குது. இப்போ அதே சமயத்தில் கொஞ்சம் புது பொருள்லாம் சொல்கிறாங்க, ஆன்மாவுக்கு உண்மையான பொருள் வேறு, அது பேராசிரியர்லாம் பேசுவாங்க. ஆனால் இவங்க இப்போ புதுசு புதுசாக பொருள் சொல்கிறான், அன்பு கருணை இரக்கம் இதெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி பாசம் நேசம் இதெல்லாம் சொல்கிறான், இதை புதுசு புதுசாக சொல்கிறான், இதெல்லாம் மீனிங் சொல்லிட்டு. சரி, அந்த மீனிங் படியாவது உங்களோட இப்போ நடக்கிற இந்தியாவில் நடக்கிற உங்களோட உங்கள் ஆன்மீக அரசியல் ஆன்மீக ஆட்சி அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க சில செய்திகளே போதும். ஒன்றும் இல்லை, லட்சக்கணக்கான விவசாயிகளை நடுத்தருவில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவங்களோட உரிமைக்காக நடுத்தருவில் உட்கார வச்சுருக்கே உங்கள் ஆன்மீக அரசியல் என்ன இலக்கம் இருக்குது, என்ன கருணை இருக்குது உங்களுக்கு? யாரும் ஆன்மீக அரசியல்னு பேசுறதுக்கு ஒரு அடிப்படை தகுதியாக வேணாமா முதல்ல? இது இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்க பொருளாதாரம், கேரளா கர்நாடகா எல்லா மாநிலங்களில் இருக்க பொருளாதாரம் வணிகம் இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டிங்கிற பேரில் பல வருஷமாக அங்கேருந்து கடந்த 4-5 வருஷமாக சுரண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம விஜயமல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் அங்கெல்லாம் வெளியிட்டு இருக்கான். 5000 கோடி 6000 கோடின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் பணத்தை எடுத்து அதில் தூக்கி போட்டு ஸ்டேட் பேங்க்கை போட்டு ஸ்டேட் பேங்க்கில் அங்கேருந்து போட்டு இப்போ நம்ம பணத்தை ஒரு பக்கம் வரியாக கொண்டு போய் அங்கே போடுறான், அங்கேருந்து பாப்பானுக்கு எடுத்து வெளிநாட்டு கொடுத்துட்றான். அப்போ பழைய குப்தர் பேரரசோட ஆட்சி தான் இது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம மக்களை சுரண்டி கொடுமையாக சுரண்டி வரியத்து பிடுங்கிறது, பிடுங்கி கோயில் கட்டுறது, பாராளுமன்றம் கட்டுறது, மிச்சம் மீதியை பாப்பானு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு தெளிவான குப்த பேரரசு ஆட்சி. மக்கள் மேலே எந்த விதமான அக்கறை இல்லாத கருணையோ இரக்கமோ ஈவிரக்கம் எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்க ஆன்மீக ஆட்சி, ஆன்மீக அரசியலில் வந்த ஆன்மீக ஆட்சி. இது ஆன்மீக ஆட்சி நான் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறேன். உண்மையான ஆன்மீக அரசியல் ஆன்மீக ஆட்சி நான் எதை நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, கலைஞர் கொண்டு வந்தார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற சட்டம், எல்லா கோயில்லையும் எல்லா சாதியை சேர்ந்தவரும் கடவுள் பக்தி உள்ளவங்க தான், எங்களுக்கு இல்லை, நான் கருப்பு சட்டை போட்டவங்களுக்கு இல்லை, கடவுள் பக்தி உள்ளவங்க யார் வேணாலும் அந்த அதுக்குரிய பாடங்களை வேதங்களையோ இல்லை தேவாரம் திருவாசகத்தையோ படிச்சுட்டு அவங்க போய் கடவுளை வழிபடலாம், கடவுளை தொட்டு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு பேர் தான் ஆன்மீக அரசியல். அதுக்கு அவர் செஞ்சார் அனைத்து மக்களுக்கான ஆன்மீக அரசியல். நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஆன்மீக அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்க சங்கர மடம்லாம் அன்னைக்கு என்ன பண்ணுச்சு,
அந்த சட்டம் தப்புன்னு சொல்லி கேட்டு கேஸ் போட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை முடியாம இருக்கு. அது கூட பழைய செய்தின்னு சொல்லலாம். இங்க இருக்க கேரளால சபரிமலையில பெண்கள் எல்லாரும் கடவுள் பக்தி உள்ள பெண்கள், கடவுளை ஏற்றுக்கிற பெண்கள், குறிப்பா ஐயப்பன கடவுளை ஏத்துக்கிட்ட பெண்கள் கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்றதா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு போய்க்கு அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போக முடிஞ்சதா? போக முடியல. இதை எதிர்த்திருக்கிறது யாரு? நீ ஆன்மீக அரசியல் பேசுற, நீங்க தான் நிக்கிறீங்க. சரி, அதை கூட விடுவோம். இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு செய்தி, தினமணி வந்த செய்தி, கொரோனா நிவாரண நிதிக்காக தமிழ்நாடு அரசாங்கம், கேரள அரசாங்கம் எல்லாமே, கேரள அரசாங்கம் 50 கோடி ரூபா எடுக்கிறாங்க. 50 கோடி ரூபா தேவசம் போர்ட்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க. தேவசம் போர்ட்ல இருந்து பணம் எடுத்தது தப்புன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் 50 கோடி எடுத்திருக்காங்க. இங்க அறநிலையத்துறையில இருந்து எடுக்கிறாங்க. அது எடுக்கிறது தப்புன்னு இந்து மணி கேஸ் போடுது. அப்ப சாதாரண மக்களுக்கு கோயில்ல இருந்து கடவுள் பக்தி மூலம் கிடைக்கும். இவங்க போட்ட பணம் தானே, வரி பணம் தான், இவங்க போட்ட உண்டியல் பணம் தான், காணிக்க பணம் தாங்க. நம்ம போடுற, நம்ம எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போடுற அந்த உண்டியல் பணத்தை எடுத்து இங்க இருக்க நலத்திட்டங்களுக்கு, கொரோனா மாதிரியே ஒரு ஒரு பேரிடர் காலத்துல வந்து மக்களுக்கு அந்த நிதியை பயன்படுத்தலான்னு ரெண்டு அரசாங்கம் செய்யுது. கேரள அரசாங்கம் பண்ணிச்சு, தமிழ்நாடு முயற்சி பண்ணாங்க. இதை எதிர்த்து கேஸ் போடுறது யாரு? உங்க இந்து முன்னணி. ஆன்மீக அரசியலை யார் இங்க பேசுறீங்களோ நீங்க தான் பண்றீங்க. இங்க கோயிலுக்குள்ள யாரும் வரக்கூடாது, கோயில் சொத்தை யாரும் எடுக்கக்கூடாது, பாப்பான தவறு யாரும் எடுக்கக்கூடாது, பாப்பான தவறு யாரும் உள்ள வரக்கூடாது, சொல்றது நீங்க தான். அப்ப ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியல் நீங்க சொல்றது என்னது? வெளிப்படையான பச்சையான பார்ப்பன அரசியல். அதுக்கே சும்மா ஆன்மீக அரசியல் முலாம் பூசுறீங்க. இது ஒண்ணும் கிடையாது. 1757 இதுதான் பண்ணாங்க. இந்திய அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. நம்மளாம் ஏமாந்தா இருந்தோம், இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துதான் இருக்கோம். அது வெளிப்படையான பார்ப்பன ஆதிக்கத்தை, பார்ப்பன வர்ணாசிரமத்தை அரசு அதிகாரம் அப்படிங்கிற இடத்துலையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியல். அதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்திய அரசியல் விடுதலை. அது பெரிய வரலாறு, பின்னாடி பேசலாம். அது மாதிரி ஒரு 250 வருஷம் கழிச்சு இப்ப ஒன்று தொடங்கியிருக்கான் ஆன்மீக அரசியல். அது வந்து ஆன்மீக அரசியல் இல்லை, அது வந்து பச்சை பார்ப்பன அதிகாரத்தை தக்க வைத்திருக்கிறதான அரசியல். ஏன்னா அதுக்கு தான் சில 1, 2, 3 எடுத்துக்காட்டு சொன்னேன். இந்த சபரிமலை கோயிலுக்கு நுழைவு, அந்த நுழைவை எதிர்த்து இவங்க ஆன்மீக அரசியல் பேசுறவன் தான் பேசிட்டு இருக்கான். அந்த பணத்தை எடுத்தாலும் அவன் தான் ஆன்மீக அரசியல் பேசுறவன் தான் தடுக்கிறான். இங்க தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரான்னு சொன்னாலும் அதை எதிர்த்து நிற்கிறதும் இந்த ஆன்மீக அரசியல் பேசுவன் தான். ஸோ இங்க வந்து ஆன்மீக அரசியல் கிடையாது, இது பச்சை பார்ப்பன அரசியல். இது இந்த பச்சை பார்ப்பன அரசியலை அழிச்சு ஒழிச்சு திராவிடர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்துவது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல வெளிப்படையாக இந்த ஒரு கூட்டமைப்பு உருவாகியிருக்கு. அந்த கூட்டமைப்புக்கு அனைத்து தோழர்களும் ஆதரவை வழங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.